அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் சரியாக ஒரு 11 மணிக்கு மேல் நள்ளிரவுக்குள் மழை தொடங்கி நாளை அதிகாலை காலையில கனமழை வாய்ப்பு இருக்கு. சென்னை மழை என்பது உறுதியாகிவிட்டது. 11ஆம் தேதியிலிருந்து ஏற்கனவே கோட்டூர்புரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டதுதான். ஆகவே அந்த பகுதிகள்லாம் நாம வந்து எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த 11, 12, 13 தேதிகள்ல சென்னைக்கு பயணம் மேற்கொள்வதை தமிழகத்திலிருந்து பிற மாவட்ட மக்கள் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாக போகிறது. புயலா மாற வாய்ப்பு இருக்குங்களா? புயலா உருவானாலும் இதோட நம்மளுக்கு சென்னைக்கு மழை முடிந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அடுத்தடுத்ததும் மழை பொழிவுகள் இருக்கு. பொங்கல் வரை மழை இருக்கு. நீங்க சென்னை கடலூர் இருக்குன்றீங்க, இதை தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் மக்கள் கொஞ்சம் ரொம்ப உசாரா இருக்கணும்? ஒரு சின்ன ஒரு காற்று சுழற்சி 25 சென்டிமீட்டர் மழையை கொடுத்துச்சு. ஏன் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எவ்வளவு மழையை கொடுக்கணும்? உங்க கற்பனைக்கே விட்டுறேன். நம்ம வந்து அச்சப்படாமல் வருவதை எதிர்கொள்ள நாம் தயாரா இருக்கணும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாகவே பரவலாகவே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 7ஆம் தேதி பெய்த கனமழை, மிக கனமழை என்றே சொல்லலாம். அந்த கனமழையால் சென்னை பெருமளவு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஒரு சில தாழ்வான பகுதிகளில் இன்னும் வெள்ளம் ஓய்ந்த பாடில்லை. கடந்த 2015 பெருவெள்ளம் நம்ம வந்து இன்னமும் அதை வந்து நம்முடைய மனதிலிருந்து அகலாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கனமழையானது இன்னும் எத்தனை நாட்கள் இருக்க போகிறது என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் திரு செல்வகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலா மழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில வந்து கடந்த 7ஆம் தேதி பெய்த பெருமழைன்னே சொல்லலாம். இந்த மழை வந்து பெரிய ஒரு சேதாரத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் இன்னமும் வீடுகளிலே முடங்கி இருக்கக்கூடிய நிலை. சென்னையை பொறுத்தவரையில ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நகரமாக தான், மாநகரமாக தான் இருந்துட்டு இருக்குது சென்னை. விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. கடந்த 2015 பெருவெள்ளம் போல மீண்டும் ஒரு வெள்ளத்தை சென்னை எதிர்கொள்ள போகிறதா அப்படின்ற அச்சத்துல இருக்காங்க. நாளை நாளை மறுநாள் இந்திய வானிலை மையம் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க சார். இப்ப சென்னையினுடைய நிலைமை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அது கொடுத்திருக்கிற ரெட் அலர்ட், இதையெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? கடந்த 7ஆம் தேதி பெய்த மழைக்கு காரணம் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலுடன் இணைந்த ஒரு காற்று சுழற்சி தமிழக ஆந்திர எல்லையோரம், இன்னும் உங்களுக்கு புரியும்படியா சொல்லப்படா அந்த தடா ஒட்டி மையமாக கொண்டு நீடித்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக வடகிழக்கு காற்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மட்டும் நுழைந்து, அதுவும் குறிப்பா திருவள்ளூர் கடலோரம் சென்னையில அதிக மழையை கொடுத்தது. அந்தமான் கடற்பகுதியில உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவை ஒட்டி உருவாகி இருக்கக்கூடிய, இந்திராமுனைக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இணைந்த ஒரு காற்று சுழற்சியை தமிழகம், இலங்கை இடைப்பட்ட பகுதியில அப்படியே சுழண்டு கொண்டிருக்கிறது. இது காலை வரைக்கும், அதாவது அதோட ஷேப்பை வந்து பல்வேறு வடிவத்துல மாத்தி கொண்டிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நன்கு அமைந்த ஒரு வடிவம் கிடையாது. ஒரு நீள்வட்டத்துல இருக்கும், அப்புறம் ஒரு அன்சைஸ்ல அப்படியேதான் வட்டம் எடுத்து கொண்டிருந்தது. அப்போ எந்தெந்த இடத்துக்கு அதோட கடலோரத்துல டச் ஆகுதோ அந்தந்த இடத்துல கடலோர பகுதியில வடகிழக்கு காற்று நுழையும். நேற்று நள்ளிரவு வரைக்கும் ஒரு 10 மணிக்கு மேல கூட நல்ல மழை பொழிந்திருக்கும். நள்ளிரவுக்கு பின் மழை ஓய்ந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, கடல் ஓரத்துல வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது டச் பண்ணி அந்தமானோட தெற்கு பகுதி வரைக்கும் அது இணைப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதன் காரணமா அது கடற்காற்று நுழைய விடாமல் வட இந்திய குளிரலை சென்னை வழியா வந்து அது ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக கடல்ல இறங்கி மீண்டும் மழை பொழிவை இலங்கைக்கு கொடுக்க வகையில தான் அமைந்தது. காலையிலிருக்கு மழை ஓய்ந்திருந்திருக்கும் காலையிலிருந்து. தற்பொழுது காலைக்கு பின் என்னாச்சுன்னா, அதோட கடலை நோக்கி அது சுருங்குகுது. இப்ப வந்து பெரிய பரப்புல இருந்த அந்த காற்று சுழற்சியானது சுருங்கி அந்தமான் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வோட இணைய போகிறது. அதனால இப்ப தரையை ஒட்டி இருந்தது கொஞ்சம் விலகி போய் சுருங்கி அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மாலை இரவு உருவாக போகிறதுக்காக சுருங்கி கொண்டிருக்கிறது. இதனால அந்த விட்டம், அதாவது சென்னையை தொட்டு கொண்டிருந்த அந்த நிகழ்வு வந்து சுருங்கி இருக்கிறதுனால இப்ப சென்னைக்கு வந்து மழை பொழிவு ஓய்ந்திருக்கிறது. இருந்த போதிலும் கடலூர், புதுச்சேரி முதல் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது.
இப்போ டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதியெல்லாம் கன மிக கன மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடி தஞ்சாவூர் பகுதி வரை கூட மழை பொழிந்து கொண்டிருக்கிறது சற்று கனமழையாகவே. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் விருதுநகர் மதுரை தேனி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியெல்லாம் நல்ல மழை கனமழையாகவே பெய்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி வரக்கூடிய அரபிக்கடல் காற்றால அது தென் மாவட்டங்கள்லையும் தமிழக கடலோர மாவட்டங்களா இந்த கடலூருக்கு தெற்கு பகுதியிலிருந்து டெல்டா மாவட்டம் வரைக்கும் வடகிழக்கு காற்று நுழைந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை சுமார் ஒரு 8-9 மணி நள்ளிரவுக்குள் கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அது நாளை அதாவது 10ஆம் தேதி சற்று வடக்கு நோக்கி நகரும். இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மாற இருக்கிறது. நாளைய மறுதினம் 11ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து வரக்கூடிய 11ஆம் தேதி இரவு அல்லது 12ஆம் தேதி காலை அதிகாலைக்குள் அல்லது காலை பொழுதுக்குள்ளார அது வந்து உருவானதா அது சரியா அது அந்த தாழ்வு மண்டலம் உருவானதா அது எந்த இடத்துல மையம் கொள்ளுது அதுக்கு அதுக்கும் தூரம் எவ்வளவு அது எவ்வளவு வேகத்துல நகருங்கிறதுலாம் சொல்ல முடியும். சரியான கரையை கடக்கும் இடத்தை கூட சொல்லிடலாம். கரையை கடக்கும் நேரத்தை எவ்வளவு நேரம் ஆகும் எத்தனை மணிக்கு அது கரையை கடக்கும் என்பதை சொல்ல முடியும். இப்பொழுது வரைக்கும் ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மாலை இரவு 12ஆம் தேதி அதாவது 11ஆம் தேதி பிற்பகல் 12ஆம் தேதி முற்பகல்ல அது கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஒரு இட வழியாக அது நுழைந்து போகும். இது வந்து ஒரு புயல் கிடையாது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இதோட காற்று பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ள தான் இருக்கும். மழையை மண்டலம் என்றாலே மழையை அதிகம் கொடுக்கும், காற்று புயல் கிடையாது, இது மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது தீவிரமடைந்து தமிழகத்தை நெருங்க நெருங்க அதாவது இன்றைக்கு தீவிரமடைகிறதுனால டெல்டா மாவட்டத்தில் மழை, தென் மாவட்டங்களில் மழை, இன்னும் சற்று நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர்லாம் மழை தொடங்க போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர நகர விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சேலம் நாமக்கல் அப்புறம் ஈரோடு இன்னும் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர நகர கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இன்னும் வடக்கு போகும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் மழை தொடங்கிடும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓய்ந்திருக்கக்கூடிய மழையானது மாலையில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு மாலை வரைக்கும் மழை இல்லைன்னா கூட இரவு அதாவது சரியாக ஒரு 11 மணிக்கு மேல் நள்ளிரவுக்குள் மழை தொடங்கி நாளை அதிகாலை காலையில் கனமழை வாய்ப்பு இருக்கு. அந்த மழை தொடங்கிட்டா மழை அப்புறமா ஸ்டாப் ஆகாது, தொடர்ந்து தூறல் சாரல் மழை நிகழ்வாகவே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நிகழ்வு வந்து கடலூருக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்க இருக்கிறதுனால அதை நோக்கியே நகர்ந்து வரும். அப்போ அதை வெளி சுற்று தொடும், அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதோட எல்லா உள்ப பாட்டெல்லாம் நெருங்கி நெருங்கி வந்து மழை அதுக்கு கிராஸ் ஆகும் பொழுது அது கடலூருக்கும் சென்னைக்கும் இடையில கரையை கடந்ததுன்னா அது கடலூரில் கரையை கடந்தாலும் அது சென்னையில் கரையை கடந்தாலும் அந்த மையத்துக்கு வடக்கு பகுதி தான் அதிகமான மழையை கொடுக்கும். உதாரணத்துக்கு கடலூரில் கரையை கடந்தால் சென்னைக்கு தான் அதிக மழை, மாமல்லபுரத்தில் கரையை கடந்தாலும் சென்னைக்கும் நெல்லூருக்கும் ஆந்திர பகுதியோட தெலுங்கானா மாநிலம் வரைக்கும் மழையை கொடுக்கும். அது எங்கும் கரையை கடந்தாலும் அதுக்கு வடக்கு புறம் அதிக மழையை கொடுக்கும். இப்போ அதிகபட்ச வடக்க முன்னேற தூரம் வந்து சென்னையை தாண்டி வடக்க போகாது. ஆக கடலூருக்கும் சென்னைக்கு இடையில தான் இது கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால கடலூருக்கும் சென்னைக்கு இடையில கரையை கிடக்கிறதுனால சென்னை மழை என்பது உறுதியாகிவிட்டது. சென்னைக்கு வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து கனமழை தொடங்க இருக்கிறது. நாளைக்கே தொடங்குற மழை அப்படியே மிதமான மழையா இருந்து அப்படியே கனமழையா நாளையே வலுத்துடும். 11ஆம் தேதியிலிருந்து கன மிக கனமழையா மாறிடும். கரையை கடக்கும் பொழுது கண்டிப்பா அதிக மழையா தான் நிச்சயமா இருக்கும். சென்னையை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் பெய்த மழையின் அளவுன்றது ரொம்ப அதிகமா தான் வானிலை மையங்கள்லாம் சொல்றாங்க. உங்களுடைய தரவின்படி இதுவே இப்ப பெய்திருக்கிற மழைன்றது ரொம்ப அதிகம்னு பார்க்க முடியுமா? ஏன்னா இப்பவே மக்கள் அச்சத்துல இருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா நாளை அதாவது இன்று இரவு 11 மணிக்கு மேல தொடங்கி அதிகாலையில இருந்து கனமழையாவே மாறிடும். 10ஆம் தேதியில கனமழையா மாறி தொடர்ச்சியா மழை இருக்கும், இடைவிடாது விட்டு விட்டு மழைனா கூட ஒரு ட்ரிசிலிங்கா அதாவது தூரல் மாதிரியாவது தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்குன்றீங்க. இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதற்கு முன்னாடி சென்னையில் பெய்த மழை அளவு இந்த 7ஆம் தேதியிலிருந்து பெய்த மழையின் அளவு எவ்வளவு சார்? நள்ளிரவு தொடங்கக்கூடிய மழை காலையில சற்று ஓயவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஓய்ந்தால் மீண்டும் சில மணி நேரங்கள்ல நாளை காலையோ அல்லது மதியமோ மீண்டும் தொடங்கும் ஒரு மழை. அந்த மழை தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும். நாளை எப்பொழுதுமே அதிகாலையில எப்பொழுதுமே கடற்காற்று எப்பொழுதுமே பாருங்க, டெய்லி தினசரி பாத்தீங்கன்னா நள்ளிரவு அதிகாலையில தான் சென்னையில மழை இருந்திருக்கும். இந்த பருவமழை என்பது அதிகாலை நேரத்துல தான் அந்த சீற்றத்தை காட்டும். சும்மா ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு சாதாரண நிகழ்வா இருந்தால் கூட ஒரு வடகிழக்கு பருவக்காற்று இருந்தால் எந்த நிகழ்வு இல்லைன்னா கூட அதிகாலையில ஒரு மழையை கொடுக்கும். அது மாதிரிதான் நாளை காலையில பொழிய போகுது. ஆனா நாளைக்கு தான் அது மண்டலமா மாறி நெருங்கி வர வரதான் மழை பொழிவு கூடும். படிப்படியா மழை அதிகரிக்கும்.
இப்போ வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று புள்ளிவிவரத்துப்படி 46% கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. தமிழகத்தை ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு 46% வழக்கமான மழை பொழிவை விட கூடுதல், சென்னைக்கு 40% கூடுதல், பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் 40% கூடுதலாக பெய்திருக்கிறது. ஆக இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா, அதாவது அது என்ன சொல்றதுன்னா, நம்முடைய மழைப்பொழிவு இந்த பாதிப்பை ஏற்படுத்துறதை விட இந்த மழைப்பொழிவு ஆந்திர பகுதிக்கும் கொடுக்கும். நெருங்கி வர 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 ஆந்திர பகுதியிலேயே மழை பொழியும், திருப்பதி அதே போல அந்த பக்கம் சித்தூர் இந்த பகுதியிலிருந்து அங்கிருந்து நீர் வந்து தமிழகத்தோட வடிகால் அதுதான் நமக்கு வர்ற அங்கிருந்து. அப்போ அங்கிருந்தும் நீர் வருவதற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் அது சென்னைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த மழைப்பொழிவு படிப்படியா அதிகரிக்கத்தான் செய்யும், படிப்படியா. அதாவது நாளைக்கு மழைப்பொழிவே சுமார் ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கூட நாளைக்கு அதிகாலையில ஒரு 10-15 இருக்கலாம், நாளை மதியத்திற்கு மேல் நாளைய அடுத்த அதாவது நாளை மதியத்திற்கு மேல் அடுத்த நாள் இருந்துன்னா அதுவே ஒரு 20 சென்டிமீட்டர் கிட்ட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதியே 11ஆம் தேதி மழையெல்லாம் கண்டிப்பா ஒரு 30 சென்டிமீட்டர் கிட்ட மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. 2015 பெருவெள்ளத்துல நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு சென்னையில இருந்தது சார்? அதாவது இரண்டு முறையாக வெள்ளம் பாதித்தது 2015ல். அதுல நம்முடைய தாம்பரம் பகுதியில பாத்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது, 60. அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல எல்லாம் 60 சென்டிமீட்டர் மற்றும் தாம்பரம் எல்லாம் 60 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது அப்பொழுது. ஆனால் அந்த அளவுக்கு மழை பொழியுமா அண்ணா, நம்ம வந்து மக்களை வந்து திடீர்னு இப்போ அச்சப்படுத்தக்கூடாது, அதுதான் ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றதுன்னா வாய்ப்பும் இருக்கிறது எனலாம், அந்த 60 இல்லைன்னா கூட 40 கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, 60 இல்லைன்னா கூட ஒரு 40. ஆனால் 2015 மாதிரி வெள்ளம் வருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு இப்பொழுது உற்று நோக்கி கொண்டு தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறது, அணையை முன்கூட்டியே திறந்திருக்காங்க, சீராக போயிட்டு இருக்கு. ஆகவே ரொம்ப ஒரு தீவிர நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிற காரணத்தினால அந்த 2015 மாதிரி வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். இருந்த போலும் அதற்கு அதற்கு சமமாகவோ அல்லது அதற்கு குறைவா சற்று குறைவாகவோ மழை பொழியோ வாய்ப்பு இருக்கு, அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அதற்கு சமமாகவோ அதுக்கு குறைவாகவோ. ஆனா இது முன்கூட்டியே நம்ம சீரா தண்ணி வெளியேற்றப்படுகிற காரணத்தினால ஓரளவு பாதிப்பு குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம வந்து இது அச்சப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல இதை வந்து தெளிவுபடுத்தணும்னு உங்ககிட்ட பதிவை கேட்கல. எதற்காகனா மக்கள் ஒரு அலர்ட், ஏன்னா கடந்த முறை முதல் தளம் வரைக்கும் கூட தண்ணீர் வந்து மூழ்க ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கு மக்கள் சேஃபா இருக்கணும்னா இந்த பதிவை நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். கண்டிப்பா நாமும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், மக்கள் வந்து பீதி அடையாமல் நிதானமாக ஒரு முடிவை அடுத்தவருக்கு சொல்லும் போதும் பெரிய அளவில் வதந்தியை பரப்பாமல் அழகாக சொல்லி அவர்களையும் முன்னேற்பாடு எடுத்து சொல்றதுதான் இப்படி நம்முடைய காலத்தின் கட்டாயம். தற்பொழுது அணைகள் நிரம்பி இருக்கிறது, இன்னும் ஆந்திர பகுதியிலிருந்து இந்த மழை பொழிவு இங்கே மட்டும் பெய்ய போறது இல்லை, ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே இது மழை பொழிவை கொடுக்கும். ஏன்னா அரபிக்கடல் காற்று வரப்போகிறது, இந்திய பெருங்கடல் காற்றும் இங்கே வரும், மன்னார் வளைகுடா பாக் ஜலசதி மற்றும் அவருடைய வங்கக்கடல் காற்று மொத்தம் வந்து குவியும். ஆகவே மழை பொழிவு எல்லாமே அந்த மையத்துல இருக்கும், எங்கன்னா அந்த கடலூர் சென்னைக்கு இடைப்பட்ட போதுல சென்னையிலேருந்து ஆந்திராவோட விஜயவாடா வரைக்குமே இந்த மழை பொழிவு இருக்கும். அதனால இந்த மழை பொழிவு ஆந்திர நீரும் இங்க வர்றதுனால அணைகள் ஏற்கனவே நிரம்பி இருக்கிற காரணத்தினால கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த தாழ்வான பகுதிகளில் மக்கள் நிச்சயமா இருக்கக்கூடாது. நிச்சயமா ஏற்கனவே கோட்டூர்புரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டது தான். ஆகவே அந்த பகுதிகள்லாம் நாம வந்து எச்சரிக்கையோட இருக்கணும், எந்த நேரத்திலையும் அந்த கீழ்ப்புலரில் உள்ளதெல்லாம் நமக்கு வெக்கேட் பண்ணி மேலே கொண்டு போறது அங்கிருந்ததை தவிர்ப்பதே நல்லதுதான், நம்ம எப்போதும் முன்னெச்சரிக்கையோட இருப்பது நல்லதுதான். ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சதுன்னா அவ்வளோ பேரையும் நம்ம வெக்கேட் பண்றது அவ்வளோ இதையும் எடுக்கிறதுங்கிறது சொன்னோம். பொதுவாகவே இந்த 11, 12, 13 தேதிகளில் சென்னைக்கு பயணம் மேற்கொள்வதை தமிழகத்திலிருந்து பிற மாவட்ட மக்கள் தவிர்க்கிறது நல்லது. அத்தியாவசியம் கருதி வேணா போகலாம், 11, 12 இந்த ரெண்டு நாளும் கண்டிப்பா சென்னைக்கு பயணத்தை தவிர்க்கலாம். சென்னை மட்டும் இல்லை, ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் இதே மழை தான் பொழிய போகுது, ஆனா அந்த சென்னைக்கு தான் நம்மளுக்கு இது பிரச்சனையா இருக்குது. கொஞ்சம் மழை பொழிவு கொஞ்சம் பெய்தால் கூட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துது. ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு டெல்டாவில இருந்தே மழை பொழிவு தான், கடலூருக்கும் வடக்கவே அதிக மழை தான் பொழியும். மரக்காணத்திலிருந்தே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், இன்னும் உள்ள போனீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்குமே இந்த மழை கிடைக்கும், ஆந்திர பகுதிக்கும் இந்த மழை கிடைக்கும். இந்த மழை பொழிவு அந்த நாளோட முடிஞ்சிட்டா கூட பரவாயில்லையே, இது உள்ள வந்து வேகமா அது அரபிக்கடலுக்கு போய் சேர்ந்துடாது. இப்ப உள்ள நுழைந்து போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 11 அல்லது 12 கரையை கடக்க போறது, 13 தான் அது தெற்கு கர்நாடகாவுக்கு போகும், 14 தான் அரபிக்கடலுக்கு போகும். ஆக 2 நாளைக்கு இந்த மழை பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கே வாய்ப்பு இருக்கு, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆக மழை வந்து உடனடியாக கரையை கடந்தவுடன் டக்குன்னு பிரேக் இருக்காது, பிரேக் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி மழை இருந்துட்டே இருக்கும். அப்புறம் அரபிக்கடல் போய் இது அங்கிருந்தபடியே கிழக்கு காற்றை இருந்து கொண்டே இருக்கும், அப்புறம் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதாவது
நான் அப்படியே பிரேக் கரையை கடந்தோடனே ஒரு சைக்ளோன் பார்த்தீங்கன்னா கரையை கடந்தோடனே புயலுக்கு பின் ஒரு அமைதி வந்துடும். புயலும் காற்று இருக்காது, மழை இருக்காது. இது அப்படி அல்ல. இது வந்து ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வு. கடல் காற்றெல்லாம் குவிப்பு தமிழகத்திலேயே ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு ஒரு குவிப்பா இருக்கிறதுனால இது வந்து புயலே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியில காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாக போகுது, அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாக போகிறது. புயலா மாற வாய்ப்பு இருக்குங்களா செல்வகுமார் சார்? அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா புயலா உருவானாலும் பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்காது. இப்ப 75 கிலோமீட்டர் வேகம் புயலுங்கிற பேர் வச்சு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதை தவிர புயல் அப்படின்னு ஒரு 10 கிலோமீட்டர் தான் கூட போகும், அவ்வளவுதான். 75 ஒரு 85க்கு மேல ஸ்பீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால புயலா போனாலும் வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு 75-85க்கு மேல போகாது. அந்த மார்ஜின் புயல்னு சொல்லுமா இல்லையா, பேரை பெற்றுடும். ஒரு 10 கிலோமீட்டர் கூட போறதுனால ஒன்றும் டிஃபரெண்ட் தெரியாது. ஆனா புயலுங்கிற பேரோட தான் அது கரையை கடந்தாலும் பெரிய காற்று பாதிப்பு இருக்காது. காற்று புயல் போன மாதிரியே தெரியாது. இது மழை பொழிவு தான் அதிகமா இருக்கும். மழை பொழிவு இருக்காது. ஆமா ஆமா, மழை பொழிவு தான் அதிகமா இருக்கும். காற்றின் வேகம் பெருசா இருக்காது. நம்ம 110 கிலோமீட்டர் வேகம் அடித்த நம்ம வர்தா புயலை கூட பார்த்தோம், ரோட்ல நின்று வீடியோ எடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. பெரிய புயல்னு கேட்டா கஜா புயலை பெரிய புயல் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஆகவே இப்போ இந்த காற்று பயம் வேண்டவே வேண்டாம் மக்களிடம். மழைக்கு நாம் முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆக வரக்கூடிய நாட்கள்ல இந்த அரபிக்கடலுக்கு போனாலும் மேலும் ஒரு நிகழ்வு இருக்குங்க, அதான் ஒரு பெரிய இது. எப்பொழுதுமே சென்னைக்கு எப்போதும் 2015 அடுத்தடுத்து 2 வெள்ளம் வந்துச்சு. அதே போல இப்போ மேலும் அதே போல தான். நீங்க என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அரபிக்கடலுக்கு 14ஆம் தேதி போய் 15ஆம் தேதி போனோடனே 16 அரபிக்கடலை நீடித்து கொண்டிருக்கோம். அடுத்தது இன்னொரு நிகழ்வு வந்துகிட்டு இருக்கு. இங்க கரையை கடந்து கொண்டிருக்கும் போது அந்தமான்ல ஒரு போர்ட் பிளேயர்ல ஒரு என்டர் ஆகுது. தென்சீன கடற்பகுதியிலிருந்து கரெக்டா 13ஆம் தேதி என்டர் ஆகிடும். கரெக்டா போர்ட் பிளேயர் தாண்டிடும். 13ஆம் தேதி 14-15 எல்லாம் நெருங்கி வந்து 16ஆம் தேதி அதுவும் சென்னை ஒட்டி வட தமிழக கரையை ஒட்டி வந்துடும். ஆனா அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்காது. அது ஒரு வெல்மார்க் லோ பிரஷர், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லைன்னா மண்டலம். அடுத்த டீப் டிப்ரெஷனா போகாது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா போகாது. ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் அல்லனா ஒரு டிப்ரெஷனா இருக்கும். அதுவும் வட தமிழக கரையை ஒட்டி இந்த திருவள்ளூர் சென்னையை ஒட்டி தான் வரும் போல இருக்கு. அதனால அது 17-18-19 அதுவும் மழையை கொடுக்க இருக்கிறது. ஆக அடுத்தடுத்தது நம்ம 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு முன்னெச்சரிக்கை என்பது கண்டினியூவா தேவை சென்னையை பொறுத்த வரைக்கும். செல்லுமா சார், நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில குறிப்பா டிசம்பர் மாதத்துலதான் பெரிய சேதாரத்தை சென்னையில கொடுக்கும். பெரிய அளவுக்கு மழை வெள்ளம் இருக்கும். இதை வந்து வருடா வருடம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுவதும் பரவலா மழை பெஞ்சிட்டா சென்னையில வந்து கொஞ்சம் முன்னாடியே தொடங்கிருச்சு. இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் இருக்கு மழை பெய்ய வேண்டியது. சோ இப்பவே ஆரம்பிச்சிருச்சு, இது இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குன்றீங்களா? அதாவது கடந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல வங்கக்கடல்ல எந்த புயலுமே உருவாகல. அதாவது வங்கக்கடலோட வெப்பம் வந்து 30 டிகிரி செல்சியஸ், இப்ப 29 டிகிரி இருக்கு. வெப்பம் வந்து 26.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல போனாலே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிடும். இப்ப பாருங்க 26.5 தாண்டி 30 இருக்கு. ஆக புயலும் ஒரு ஸ்ட்ராங்கா வலுப்படுறதுக்கு வளிமண்டல சாதகம் இல்லை. ஏன்னா காற்று நிறைய இருக்கிறதுனால எந்த ஒரு நிகழ்வு உருவானாலும் டக்குன்னு அதை சுத்துறது கரைக்கு கொண்டு வந்துடுறது. அந்த மாதிரி இருக்கு. ஒரு இடத்துல ஆழ்ந்து நிலை பெற்று கடல் வெப்பத்தை உறிஞ்சி அந்த உறிஞ்சி அதை வந்து ஒரு புயலா மாறுற அளவுக்கு இப்ப எந்தவித வளிமண்டல சாதகம் இல்லை. காற்றா குவிது, புயலா மாற விடாம கரைக்கு ஈஸியா கொண்டு வந்துடுது, கரையை கடந்துருது. அந்த மாதிரி வானிலை அமைப்பு தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. காரணத்தினால அடுத்தடுத்த நிகழ்வு கடந்த சில மாதங்களாகவே அப்படிதான் இருக்கு. அதனால கடல் வெப்பம் அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் முன்கூட்டியே இந்த நிகழ்வு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நிகழ்வு போனா இதோட நம்மளுக்கு சென்னைக்கு மழை முடிந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அடுத்தடுத்ததும் மழை பொழிவுகள் இருக்கு. பொங்கல் வரை மழை இருக்கு. நீங்க சொல்றீங்க 1 மாசம்தான் இருக்குன்னோ இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இந்த ஆண்டு பொங்கல் வரை மழை இருக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கோம். பொங்கல் வரை மழை இருக்கு. போன வருஷம் அது மாதிரி சொன்னோம். பொங்கல்ல அறுவடையை பாதித்து அதை பருவம் தப்பிய மழைக்கும் நிவாரணம் கொடுத்தாங்க அரசு. கடந்த ஆண்டு நிவர் புயலுக்கு அப்புறமும் ஒரு பயங்கரமான மழை டெல்டாவெல்லாம் கடலூர்லாம் மழை பொழிவு கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே போல இந்த ஆண்டு பொங்கல் வரை மழை இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மேலும் டிசம்பர் மாதமும் நிகழ்வுகள் இருக்கிறன. அது டெல்டாவிற்கு வரும் நிகழ்வு. அது வந்து சென்னைக்கு நேரடியாக தாக்குதல் இல்லை. இப்போ இது மட்டும்தான் சென்னைக்கு நேரடியாக தாக்குதல். அடுத்த நிகழ்வு வந்து எல்லாமே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வருஷம் ஒன்று கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி உருவானா ஏதாவது லேட் ஆகும். கடைசி புயலாக தான் இருக்கலாம் அப்படி இருந்தா கூட. இப்போ மேட்டூர் ஏற்கனவே நிரம்பி விட்டது. இன்னும் 1 அடி தான் பாக்கி. 119 அடி ஆயிட்டு. இன்னும் 1 அடியில தான் பாக்கி இருந்துச்சு. இன்னைக்கு மதியானம் நிரம்பிடும்னு பார்த்தோம். அதாவது அணையின் பாதுகாப்பு கருதி 20,000 கண்ணாடி இப்ப திறந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. திறந்து விட்டு கொண்டிருக்கும் போதே 20,000 கண்ணாடி வந்துட்டு இருக்கு.
இப்ப நாளைக்கு எல்லாம் மழை பெய்யறது பாத்தீங்கன்னா அது வயநாடு குடகுக்கு எல்லாம் போய் தான் அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை கரையை கடக்க போற 11-12 கரையை கடக்க போறது அப்படியே வயநாடு குடகு வழியா தான் அது வந்து அரபிக்கடலுக்கு போகும். போய் அங்க இருந்து அரபிக்கடல இருந்து கொண்டு வயநாடு குடகு பகுதிக்கும் நிறைய மழையை கொடுக்கும், நீலகிரி மாவட்டத்துக்கு மழையை கொடுக்கும். ஆகவே அங்கிருந்து மேட்டூருக்கு கூடுதல் நீர் வரும். கூடுதல் நீர் வந்தாலும் கர்நாடகனை திறந்தாலும் மேட்டூர் நிரம்பி வழிந்தாலும் 100,000 கனஅடிக்கு மேல எல்லாம் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 75,000 100,000 கூட தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்நாடகாவில இருந்து மேட்டூர் திறக்கப்படுறதுக்கு. ஆனா அது காவிரி கொள்ளிடத்துல திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதுல என்னன்னா நிறைய மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போயிருக்காங்க. அந்த மீன் பிடிக்க போயிருக்கிற மீனவர்கள்லாம் திரும்பிட்டாங்க, எல்லாருமே திரும்பிட்டாங்க எச்சரிக்கையின் காரணமா. இப்ப எல்லாரும் கரையில கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ கரையில கட்டியிருக்கும் போது என்ன ஆகும்னா போட்டு வந்து கடல் சீற்றம் காரணமா ஒன்றோட ஒன்றா அடிச்சு அதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் சீற்றம் காரணமா அலை அதிகமா இருக்கிறதுனால ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பழையாறு இன்னும் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க ஆறுகள் முகத்து வரத்துல கூவத்திலே நிறைய போட்டு கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்பா நம்ம இடங்களுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த ஆற்றங்கரைகள்ல போட்டை கட்டவே கூடாது. ஏன்னா ஆற்றுல தண்ணி நிச்சயமா நிறைய வரும். அணைகள் திறக்கப்பட்டால் நிச்சயமா ஏரிகள் ஏதாவது திறக்கப்பட்டால் அங்கிருந்து தண்ணீர் அதிகமா ஆற்றுல வரும். அதனால ஆற்று துறைமுகங்கள் அந்த கழிமுகங்கள்ல கடல்ல கலக்கிற இடத்துல போட்டுகளை கட்டக்கூடாது. அப்புறம் அதே போல கடல் சீற்றமா இருக்கும், மீனவர்கள்லாம் கரையை ஒட்டி கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடாது. மீனவர்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும். போட்லாம் ஒன்றோட ஒண்ணு இடிக்காத அளவுக்கு மோதாத அளவுக்கு தனித்தனியா கட்டணும். இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எல்லாம் இருக்கு. ஆகவே மழைப்பொழிவு என்பது இந்த 17-ஆம் தேதிக்கு அப்புறமும் 24-ஆம் தேதி அடுத்த நிகழ்வு அந்தமானோட தெற்கு பகுதி. இப்போ வந்து போர்ட்பெயர் வழியா வருது, இப்போ சென்னைக்கு வர்றது 17-ஆம் தேதி வருது. அடுத்தது இப்ப இருக்கிற சுமத்ரா தீவு வழி அதாவது சிங்கப்பூர் மலேசியா வழியாக சுமத்ரா தீவை ஒட்டிய அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வந்து அங்கிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தீவிரமடைஞ்சு டெல்டா மாவட்டத்திற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து பாக் ஜலசிந்தி பகுதிக்கு வந்து சென்னை வரைக்கும் எட்டி மழையை கொடுத்தாலும் மிக கனமழை வந்து கடலூர் விழுப்புரம் இந்த கள்ளக்குறிச்சி அப்புறம் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் டெல்டா மாவட்டத்தில் எல்லா பகுதியுமே மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதிக மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வு தாங்க எப்பொழுதுமே வந்தாலே அதுலயும் ரெண்டு நிகழ்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து கரையை கடந்து போயிடும், இன்னொன்று வந்து கரையை கடக்க முடியாம கரையோரத்தில் நின்றுடும். அப்படிதான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 24-ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா கரை கடந்து அது பாலக்காடு கணவாய் வழியாக கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி மாவட்டம் வழியா அது அப்படியே அதுவும் அரபிக்கடலுக்கு போயிடும். அடுத்தது பின்னாடியே டிசம்பர் 1-ஆம் தேதி ஒன்று வந்து நம்முடைய டெல்டா மாவட்டத்தை ஒட்டியே அப்படியே நிலை பெற்றுடும். அது பார்த்தீங்கன்னா 5-ஆம் தேதி வரைக்கும் மழையை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் சென்னைக்கு எட்டி பிடிக்கும். அதுவும் நம்முடைய கடலூர் மாவட்டத்துக்கு ஏற்கனவே 2 மழையால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கடலூர் மாவட்டத்திற்கு அடுத்து 3வது 4வது நிகழ்வின் காரணமாகவும் கடலூர் விழுப்புரம் இந்த அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை எல்லாம் மீண்டும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. டிசம்பர் மாதம் முதல் வாரம் 5-ஆம் தேதிக்குள்ளார இப்படி மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. டிசம்பர்லயும் இருக்கு, ஜனவரிலயும் இருக்கு. விவசாயிகள் கேட்கும் பொழுதே அப்பொழுதே சொல்லிவிட்டேன், என்ன விவசாயம் பண்ணலான்னு கேட்டா என்ன விவசாயம் பண்ணணும்னு எனக்கே தெரியல, மழைப்பொழிவு நிறைய இருக்குது, நீங்க தண்ணி நிறைய தேங்கும், அப்படிப்பட்ட விவசாயம் ஏதாவது பண்ணுங்க, சம்மங்கி இந்த மாதிரி நெல் சாகுபடி பண்ணுங்க அப்படிதான் சொல்ல முடியுது. தவிர இப்படி நிலக்கடலை உளுந்து இதெல்லாம் பயிரிட வேண்டாம்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லா விவசாயிகளுக்கும். பொங்கல் வரைக்குமே ஒரு பெருமழை இருக்கதான் போகிறதுன்னு சொல்றீங்க. சென்னை கடலூர் போன்ற பகுதிகளில் அதி தீவிர கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. நாளைக்கு கொடுத்திருக்கிற இந்த ரெட் அலர்ட் இந்திய வானிலை மையம் தமிழ்நாட்டில் பரவலா சென்னை கடலூர் இருக்குன்றீங்க. இதை தவிர்த்து வேற எங்கெங்கெல்லாம் மக்கள் கொஞ்சம் ரொம்ப உசாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, இப்போ நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கிய மழை இன்னும் விடலை. இப்போ காலையில தான் கொஞ்சம் விட்டுருக்கு. ஆனால் கன்னியாகுமரியில் விட்டுருந்தாலும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வலுவா பெஞ்சிட்டு இருக்கு. மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கொஞ்சம் வலுவா பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில அதாவது இங்க நிகழ்வு இங்க வரும் பொழுது வங்கக்கடல தீவிரமடையும் பொழுது இது 4 பக்கத்துல இருந்தும் காற்றை ஈர்க்கும். அப்போ அரபிக்கடல் காற்று மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு கேரளா பக்கத்திற்கும் வெள்ள வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதிக மழை இருக்கு. மலைக்கோட கிழக்கு பகுதியில தென் வடகிழக்கு காற்று நுழைந்து அதாலையும் கிழக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொஞ்சம் தான் ஒதுக்கும். அது கூட கரையை கிடக்கும் போது அது வழியா போறதுனால அதையும் பாதிப்படையும். எப்படின்னு வச்சுக்கீங்களா, இப்ப கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த நாமக்கல் சேலம் தான் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கோம். அதுவும் கரையை கடந்து அந்த ஒரு வழியா தான் போகுது. கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரு மைசூரு மங்களூர் போய் தான் அது போய் கோழிக்கோடு காசர்கோடு போய் தான் அரபிக்கடல இறங்கும். அப்ப அந்த வழியாவும் ஓகே நான் ஏற்கனவே ஒரு இடத்துல பெய்யும், அப்புறம் கரையை கிடக்கும் போது ஒரு இடத்துல, அப்புறம் போய் அரபிக்கடல் போய் நிலை பெற்றோன்னா அப்புறம் வேற இடத்துல என்று
பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழையே இல்லாத பாதிப்பு இல்லாத பாதிப்பு நம்ம சொல்றதை விட பாதிப்பு நம்ம எதிர்பார்க்கல. எச்சரிக்கையுடன் இருந்தா கொஞ்சம் தவிர்க்கலாம். மழையே இல்லாத, மிக கனமழை இல்லாத, அதிக கனமழை இல்லாத இடமே இருக்காது. ஏதோ ஒரு நாள்லயாவது அந்த அதிக கனமழை அங்க பொழிந்துடும். ஆக சுருக்கமா சொல்ல போனா இன்றைக்கு நிலைமையில எந்த அணையோ எந்த குளமோ நிரம்பாமல் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல பெய்யக்கூடிய மழையால அந்த அணை நிரம்பிடும். கண்டிப்பா எல்லா அணையுமே நிரம்பிடும். நிரம்பாத அணையெல்லாம் நிரம்பிடும். நிரம்பி இருக்கடையெல்லாம் வெடியும். நிச்சயமா ஓவர் ஃப்ளோ. இப்ப உதாரணத்துக்கு அமராவதி அணை நிரம்பி விட்டது, அங்கிருந்து 4000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கிறது. பவானி சாகர் நிரம்பி விட்டது, 8000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கு. மேட்டூர்ல இருந்து 20000 கனஅடி திறக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தது 20000 32000 கனஅடி காவிரியில வந்துட்டு இருக்கு. இப்படி எல்லா அணைகளும் கேரளா பக்கமும் திறந்து விடப்படும் அணைகள். ஏன்னா அரபிக்கடல் போனோடனே கேரளா பக்கமும் கர்நாடகா பக்கமும் அதிக மழை பெஞ்சு கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது பெருவெள்ளம் இல்லைன்னா கூட அணைகளை நிரப்பி அணைகளை திறக்கும் அளவிற்கு கர்நாடகா, அதாவது கேரளாவோட இடுக்கி அணைக்கட்டு மற்றும் இன்னும் சின்ன சின்ன அணைக்கட்டலாம் அங்கேயும் பாதிக்கடைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட இருக்கிறது. கர்நாடகா பகுதியிலையும் எப்பொழுதுமே அரபிக்கடல் போனுச்சுன்னா தெற்கு பக்கம் தான் மழை பெய்யும். மங்களூர்ல இருந்ததுன்னா கொச்சில தான் மழை பெய்யும். ஆனா இங்கே நாகப்பட்டினத்துல இருந்தா சென்னையில மழை பெய்யுற மாதிரி அரபிக்கடல் போனுச்சுன்னா மங்களூர்ல இருந்துன்னா கோழிக்கோட்டில் மழை பெய்யும். கோழிக்கோட்டில் மழை இருந்தா திருவனந்தபுரத்துல மழை பெய்யும். ஆகவே தெற்கு பக்கம் அங்க கேரளாவில் அதிக மழையை கொடுக்கும் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே. இந்த ஆண்டு வந்து எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் அது ஒட்டுமொத்தம் தென்னிந்தியாவிற்கே மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வா தான் அமையும் எல்லாமே. இப்ப போய் வரக்கூடிய நிகழ்வு கூட மகாராஷ்டிராவோட மும்பை வரைக்கும் எட்டி பிடிச்சு மழையை கொடுக்கும். விஜயவாடா தாண்டி ஹைதராபாத் வரைக்கும் எட்டி பிடிக்கும். விசாகப்பட்டினம் அதே போல நம்முடைய புதுச்சேரியின் ஒரு பகுதியான ஏனாம் பகுதி வரைக்கும் எட்டி பிடிச்சு மழையை கொடுக்கும். ஒடிசாவிற்கு கூட எட்டி பிடிச்சு மழையை கொடுக்கும். அந்த அளவுக்கு இதோட தீவிரத்தன்மை இருக்கும். அப்ப அப்படின்னா நம்ம தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு மழை இருக்கணும் நீங்க பாத்துக்கணும். அவ்வளவு. சென்னை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம மக்கள்கிட்ட வந்து வருகிறது வருகிறது என்கின்ற பயம்தான் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. நம்ம வந்து அச்சப்படாமல் வருவதை எதிர்கொள்ள நாம் தயாரா இருக்கணும். அரசு வந்து என்னென்ன செய்யணும்னு நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. எது முன்னேற்பாட்டுடன் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அரசுதன் வழிகாட்டுதலின்படி அரசோட அவங்க சொல்ற ஆலோசனைபடி இப்ப அவங்க அந்த இடத்துல வெளியேறணுமா, உடனே வெளியேறி அவங்க தங்கும் இடத்துல போய் தங்கிடணும். உடனே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பொருளை நம்ம கையில எடுத்துக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். தாழ்வான பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கணும். ஆற்றங்கரையோரத்துல இருந்துட்டு நான் அதை வச்சிருக்கேன், நான் இதை வச்சிருக்கேன், என்னோட பொருள்லாம் இங்க இருக்கு, நான் விட்டு போக மாட்டேன், ஆடு இருக்கு மாடு இருக்கு அப்படின்லாம் சொல்லாம அரசோட முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடியதுக்கு ஒத்துழைப்பு தந்து அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி பாதுகாப்பான இடத்துக்கு செல்வது நல்லது. ஏன்னா 25 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கொஞ்சம் சென்னைக்கு வந்து கொஞ்சம் தாங்கலை இப்ப. ஏன்னா எல்லாமே கட்டிடமயமாக்கி விட்ட காரணத்தினால வரக்கூடிய மழை பொழிவு நிச்சயமா 25 சென்டிமீட்டருங்கிறது சாதாரணம். ஒரு சின்ன ஒரு காற்று சுழற்சி 25 சென்டிமீட்டர் மழையை கொடுத்துச்சு. ஏன் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எவ்வளவு மழை கொடுக்கணும் உங்க கற்பனைக்கே விட்டுறேன், உங்க கற்பனைக்கே விடுறேன். தாழ்வு மண்டலம் எப்படி இருக்கும்னு பாத்துங்க. அதனால மழை பொழிவு நிறைய இருக்கு. நாம தான் நிதானமான ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கணும். பதட்டம் இல்லாமல் நிதானமா முன்னெச்சரிக்கை எடுத்து நம்முடைய வரக்கூடிய அடுத்தடுத்த 2 17 18 19 அதுக்கு முன்னாடி 11 12 13 என்ற 2 நிகழ்வுகளையும் சமாளிப்பதற்கு நாம் எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நாமளும் கொடுத்திருக்கோம். இந்த மழைப்பொழிவுன்றது இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குன்றீங்க. எல்லாத்தையும் கடந்து வந்த சென்னை இதையும் கடந்து வரதான் போகிறது, பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு செல்வகுமார் சார். நன்றி சார். நன்றி.